தமிழக முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் சர்ச்சைக்குரிய விஷயங்கள் பற்றி பேசக்கூடாது என்று கூறியிருப்பதாகவும் முதலமைச்சர் வேட்பாளரை பொறுத்தவரை தலைமை சொல்வதை ஏற்றுக்கொள்வோம் எனவும் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி தெரிவித்துள்ளார். சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள தனது குலதெய்வ கோவிலுக்கு ஈரோடு மாவட்டம் பவானி கூடுதுறை புனித நீரை சேகரிப்பதற்காக பால்துறை அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி ஈரோடு சென்றிருந்தார். அங்கு செய்தியாளர்களிடம் பேசிய அவர், முதலமைச்சர் வேட்பாளரை பொறுத்தவரை தலைமை சொல்வதை ஏற்றுக்கொள்வோம் எனவும் சிக்கல் ஏற்படுத்தும் கேள்விகள் வேண்டாம் எனவும் கூறினார். நீங்க தலைமையிலிருந்து முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் சொல்லிட்டாங்க, யாரும் சர்ச்சைக்குரிய கருத்துக்களை சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. முதலமைச்சர் சம்பந்தப்பட்ட விஷயங்களை நாங்கள் கூடி முக்கிய நிர்வாகிகள் கூடி முடிவெடுப்போம்னு சொல்லியாச்சு. அதனால அந்த பிரச்சனை முடிஞ்சு போச்சு. தலைமை எடுக்கிற முடிவை ஏற்றுக்கொள்வோம்.